ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு மில்லிமீட்டர் கதைகள். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட பேர் கல்வி. ஒரு ஊரில் மாணிக்கம் அப்படிங்கிற கோழி தொழிலாளி வசிச்சுட்டு வராரு. அவருக்கு ரெண்டு பசங்க, பாலா மீனா அப்படின்னு ரெண்டு பசங்க. இந்த ரெண்டு பசங்களுமே படிப்பில் படு சுட்டி. இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டிருக்கு. ஒரு நாள் மாணிக்கத்துக்கு உடல்நலம் சரியில்லாமல் படுத்த படுக்கையாக போயிடுறாரு. அவரோட மனைவி தங்கமணி வீட்டு வேலை பார்த்து குடும்பத்தை கவனிக்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டு வேலை பார்த்து கொண்டுட்டு வர வருமானம் அவரோட கணவரோட வைத்திய செலவுக்கே சரியாக போயிடுது. அதனால் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. தன்னோட பையனை ஒரு கட்டட வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னும், தன்னோட பொண்ணை தன் கூடவே வீட்டு வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த முடிவை தன்னோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட மாணிக்கம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. தங்கமணி, நான் சொல்கிறத நீ கேளு. எவ்வளோ வைத்தியம் பார்த்தாலும் என்னோட உடம்பு சரியாகாது. அதனால் நீ பேசாமல் நம்ம கிட்ட இருக்க சிறுசேமிப்பு பணம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாரு. அந்த பணத்தை வச்சு ஒரு அழகான ஒரு பெட்டி கடை போட்டுக்கோ. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பசங்களை ஸ்கூல்லேருந்து படிப்புலேருந்து நிறுத்திடவே நிறுத்திடாத. அந்த பெட்டி கடையில் வர வருமானத்தை வச்சு நம்ம பசங்களை நல்லா படிக்கவை. பசங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கிற பசங்க. எனக்கு வைத்தியம் பார்த்து நான் குணமாக போகிறதில்ல. ஆனால் பசங்க படிப்பை நிறுத்திட்டோம்னா அவங்க எதிர்காலமே வீணாக போயிடும். அதனால் நீ என்ன கவனிக்கிறத விட்டுட்டு பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை செய் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தங்கமணி அவர் கணவர் சொன்னதையே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மாணிக்கம் இறந்தும் போயிடுறாரு. அவரோட கடைசி ஆசையான ஒரு கடையை வச்சு அதை வச்சு பொழப்பு நடத்திக்கணும்னு சொன்னதை தங்கமணி ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஒரு சின்ன பெட்டி கடை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெட்டி கடையை ஆரம்பித்து அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு பசங்களை படிக்க வைக்கிறாங்க. தன்னோட பொண்ணான மீனாவை ஒரு கல்லூரியில் சேர்க்குறாங்க. தன்னோட பையனை வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வைக்கிறாங்க. அவங்களோட பெட்டிக்கடை வருமானம் கொஞ்சம் அதிகமாக வருது. அதோட வருமானம் அதிகமாக வந்தோடனே அதை வச்சு அந்த கடையை கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்க. அவங்களோட வியாபாரம் நல்லாவே போய்கிட்டுருக்கு. பசங்க ரெண்டு பேருமே அந்த கடையவும் கவனிச்சுக்கிட்டு அங்கேருந்தே படிக்கவும் செய்கிறாங்க. நாளடைவில் பசங்க வளர்ந்து மீனாவுக்கு ஒரு அரசு பணி கிடச்சிடுது. நம்ம பாலா ஒரு பெரிய எல்லாருக்கும் போற்றக்கூடிய ஒரு இன்ஜினியராக மாறிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இருந்த குடும்பம் இப்போ எந்த நிலைமைக்கு உயர்ந்து நிற்குது அப்படின்னு நினச்சி எல்லாரும் பாராட்டுறாங்க. என்ன குழந்தைங்களே, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? புரியுதா? அவங்க தங்கமணி சொன்ன மாதிரி அவங்க பாட்டுக்கு பசங்களை படிக்க வைக்காமல் வீட்டு வேலைக்கோ கூலி தொழிலாளிக்கோ அனுப்பியிருந்தா இவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. அவங்க அப்பா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே இவங்க செஞ்சாங்க. கல்வி வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ அடிமட்டத்தில் இருந்தாலும் கல்வி மட்டும் சரியாக இருந்தால் அவனை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துருங்கிறதுக்கு இவங்க குடும்பம் ஒரு நல்ல உதாரணமாக இருந்தாங்க. ஆகவே குழந்தைகளை, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்களோட கல்வியை கைவிட்றாதீங்க. படிப்பை என்றைக்கும் நிறுத்திடாதீங்க. படிப்பு மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அதனால் நல்லா படிங்க, சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மில்லிமீட்டர் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.